உயர்த்துவதற்காகவும் உழவர் வாழ்வை மேம்படுத்துவதற்காகவும் நம்ம ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு அதற்கான முன்னெடுப்புகளை எல்லாம் தொடர்ந்து நாம் மேற்கொண்டு வருகிறோம். கடந்த 2 ஆண்டுகளில் வேளாண்மைக்கென்று தனி பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சு உழவர் நலன் சார்ந்த திட்டங்களை எல்லாம் வெற்றிகரமாக நம்முடைய அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக கலைஞருடைய அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம். அதன் மூலம் 2 வருஷத்தில் இதுவரை 23.54 லட்சம் உழவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள். இதுவரை இல்லாத ஒரு சாதனையாக மிக குறுகிய காலத்தில் 1.5 லட்சம் இலவச வேளாண் மின் இணைப்புகள் புதிதாக வழங்கப்பட்டிருக்கு. இப்படி எண்ணற்ற திட்டங்களை இந்த வேளாண் துறை மூலமாக நிறைவேற்றி வருகிறோம். அதேபோல தொடர்ந்து 3வது ஆண்டாக மேட்டூர் அணையை குறிப்பிட்ட நாளான ஜூன் 12ஆம் நாள் திறந்து வைக்க நான் வந்திருக்கிறேன். குறிப்பிட்ட நாளில் திறந்து வைத்தால் மட்டும் போதாது, அது கடமட வரை காவிரி நீர் சென்றடைய வேண்டும். அதற்கும் திட்டமிட்டோம். அதற்காக கடந்த 2021ஆம் ஆண்டில் 62.91 கோடி ரூபாய் மதிப்பிட்ட தூர்வார பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் காவேரி நதிநீரை திறம்பட பயன்படுத்தி குறுவை நெல் சாகுபடியை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய அரசு 61.9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை நெல் சாகுபடி தொகுப்பு திட்டத்தை செயல்படுத்தியது. இதன் காரணமாக காவேரி நதிநீர் கடமடை பகுதி வரைக்கும் சென்று கடந்த 2021ஆம் ஆண்டு குறுவை பருவத்தில் 4.9 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. அதேபோல கடந்த 2022ல் மேட்டூர் அணையில் நீரிருப்பு திருப்திகரமாக இருந்த காரணத்தினால 19 நாட்களுக்கு முன்னதாகவே, அதாவது மே 24ஆம் தேதி அன்றே மேட்டூர் அணையை திறக்க நம்முடைய அரசு ஆணையிட்டது. 19 நாட்களுக்கு முன்னரே அணை திறந்தாலும் அதற்கு முன்கூட்டியே அனைத்து கால்வாய்களையும் தூர்வாருவதற்கு நீர்வளத்துறை ₹80 கோடி மதிப்பீட்டில் அரசு ஆணையினை உரிய காலத்தில் வெளியிட்டு அந்த பணிகள் எல்லாம் மிக சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டன. பணியின் தரத்தை குறித்து அனைத்து தரப்பு உழவர்களும் அப்பொழுது மகிழ்ச்சி அடைந்தாங்க, அதற்காக பாராட்டும் தெரிவித்தாங்க. கடந்த ஆண்டும் காவேரி நதிநீரை திறம்பட பயன்படுத்தி நெல் உற்பத்தியை உயர்த்தும் நோக்கத்தில் ₹61.12 கோடி செலவில் குறுவை நெல் சாகுபடி தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. குறுவை பருவத்திற்கு தேவைப்படும் குறைந்த வயதுடைய நெல் ரக விதைகள், ரசாயன உரங்கள், உயிர் உரங்கள், பயிர்கடன் போன்ற இடுபொருட்களும் டெல்டா மாவட்டத்தினுடைய உழவர்களுக்கு உரிய காலத்தில் வழங்கப்பட்டன. இதன் விளைவாக கடந்த ஆண்டில் குறுவை நெல் சாகுபடி கடந்த 48 ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய சாதனையாக 5.36 லட்சம் ஏக்கரை கடந்து 17.76 லட்சம் டன் நெல் உற்பத்தி செஞ்சு சாதனை படைச்சது. நடப்பு ஆண்டில் கோடை பருவத்தில் பெய்த மழையினால் டெல்டா மாவட்டங்களில் நிலத்தடி நீர் கணிசமாக உயர்ந்தது. மேலும் சென்ற ஆண்டில் மேட்டூர் அணை நீரை மிகவும் கவனமாக பயன்படுத்தியதன் காரணமாக மேட்டூர் அணையினுடைய நீர் இருப்பு தற்போது 103.35 அடியாக உள்ளது. எனவே மேட்டூர் அணையின குறுவை நெல் சாகுபடிக்காக ஜூன் 12ஆம் நாள் அன்று திறப்பதற்கு நம்முடைய அரசு முடிவெடுத்தது. நீர்வளத்துறை கடந்த 2 ஆண்டுகளைப் போலவே டெல்டா பகுதியில் கால்வாய்கள் எல்லாம் தூர்வாரக்கூடிய பணிகள் எல்லாம் மேற்கொண்டது.
இதற்காக நடப்பாண்டில் 90 கோடி ரூபாய் அரசு அதற்காக அனுமதி அளித்தது. இந்த பணிகளை ஆய்வு செஞ்சு விரைவாக முடிப்பதற்கு கண்காணிப்பு அலுவலர்களும் நியமிக்கப்பட்டு அதை முடுக்கிவிட்ட காரணத்தினால இந்த பணிகள் எல்லாம் தற்போது முடிவடையக்கூடிய தருவாயில் உள்ளன. இந்த பணியினுடைய முன்னேற்றத்தை நேரடியாக பார்ப்பதற்காக சில நாட்களுக்கு முன்பு நானும் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும், அதேபோல் நகராட்சி அமைச்சர், நம்முடைய வேளாண் துறை அமைச்சர், இன்னும் சில அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தஞ்சாவூருக்கு நேரிலே சென்று ஆய்வுகளை மேற்கொண்டோம். மேலும் குறுவை நெல் சாகுபடி தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு நடவடிக்கைகளை குறித்து உழவர்களோடு கலந்துரையாடி உரிய விவரங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். முன்னதாகவே மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களும், மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களும், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் காவேரி டெல்டா மாவட்ட பகுதி உழவர்களோடு கலந்துரையாடல் கூட்டத்தை நடத்தி குறுவை நெல் சாகுபடியினை 3வது ஆண்டிலும் வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு ஆணையிட்டிருந்தேன். அதன்படி தற்போது குறுவை நெல் சாகுபடிக்கு தேவையான குறைந்த நாள் வயதுடைய நெல் ரக விதைகளும் ரசாயன உரங்களும் உயிர் உரங்களும் அரசு வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் தனியார் கடைகளிலும் இருப்பு வைக்கப்பட்டு உழவர்களுக்கு உரிய காலத்தில் விநியோகிக்கப்பட்டன. இதன் காரணமாக நிலத்தடி நீரை பயன்படுத்தி இதுவரை 1.6 லட்சம் ஏக்கரில் குறுவை நெல்லில் நடவு பணி முடிவடைந்துள்ளது. மேலும் சமுதாய நாற்றங்கால் அமைத்து காவேரி நதி நீர் வந்தவுடன் நடவு பணியினை உடனடியாக துவங்கும் வகையில் பணிகள் எல்லாம் விரைவாக வேளாண்மை துறையினால் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று மேட்டூர் அணையை நான் திறந்து வைத்துள்ளேன். நமது அரசு பொறுப்பேற்று தொடர்ந்து 3வது ஆண்டாக இன்று 12/6/2023 மேட்டூர் அணையினை உரிய காலத்தில், அதாவது ஜூன் 12ஆம் நாள் அன்று நான் திறந்து வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் பாசன நீரினை டெல்டா மாவட்ட உழவர்களும் மிகவும் சிக்கனமாக பயன்படுத்தி இடுபொருட்களை தேவையான அளவு உபயோகித்து நடப்பு குறுவை பருவத்தில் நெல் உற்பத்தி உயர்த்த வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கிறேன். நமது உழவர்களுக்கு நடப்பாண்டில் ₹75 கோடியே 95 லட்சம் மதிப்பீட்டில் குறுவை நெல் சாகுபடி தொகுப்பு திட்டத்தையும் இன்று நான் அறிவிக்கிறேன். குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டம் 2023 என்ற இந்த திட்டத்தின் கீழ் ஏக்கருக்கு 45 கிலோ யூரியா, 50 கிலோ டிஏபி, 25 கிலோ பொட்டாஷ் என்ற விகிதத்தில் 2.5 லட்சம் ஏக்கருக்கு தேவையான ரசாயன உரங்கள் முழு மானியத்திலும், 1.24 லட்சம் ஏக்கருக்கு தேவையான நெல் விதைகள் 50 விழுக்காடு மானியத்திலும், மாற்றுப்பயிர் சாகுபடிக்காக 15,818 ஏக்கருக்கு மாற்றுப்பயிர் சாகுபடி தொகுப்பும், 6,250 ஏக்கரில் பசுந்தாளுர விதைகளும், 747 பவர் டில்லர்களும், 45 பவர் வீடர்களும் மானியத்தில் விநியோகம் செய்வதற்காக மொத்தம் ₹75 கோடியே 95 லட்சம் மதிப்பில் குறுவை சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். எனவே இந்த நல்ல வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு காவேரி டெல்டா உழவர்கள் அனைவரும் பாசன நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்தி தேவையான அளவு ரசாயன உரங்களை உபயோகித்து நெல் சாகுபடியினை மேற்கொள்ளுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு இன்று அறிவித்த குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்தினால் நடப்பாண்டில் 5 லட்சம் ஏக்கருக்கு அதிகமாக குறுவை நெல் சாகுபடி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உழவர்கள் மற்ற வேளாண் தொழிலாளர் நலன் காக்க நம்முடைய அரசு என்னாலும் தொடர்ந்து பாடுபடும் என்று மீண்டும் ஒரு முறை உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இதுக்கு நாங்கள் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இருந்தாலும் இப்பவும் கேட்குறீங்க. இது மாதிரி நடந்துக்கிறது அதிமுகவுடைய கலை, அவங்க பாணி தான் இது. சென்னையில் திமுக ஆட்சி இருந்தப்போ, கலைஞர் முதலமைச்சர் இருந்தப்போ, கோயம்பேடு
பேருந்து நிலையத்தை ஏசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய பேருந்து நிலையமாக அதை கட்டணும். ஆனால் கட்டி முடிச்சு திறப்பு விழாக்கு முன்னாடி ஆட்சி மாற்றம், ஜெயலலிதா அமர் வந்து அவங்க பேரை வச்சுக்கிட்டு அதை திறந்து வச்சாங்க. நாங்கள் அதுக்கு கவலைப்படல. அதே மாதிரி தலைமைச் செயலகத்தை திமுக ஆட்சியில் தான் புதுசாக கட்டணும், ஓமந்தூர் அரசின தோட்டத்தில். அதை ஆட்சிக்கு வந்து அதிமுக என்ன பண்ணுச்சு, அதை அரசு மருத்துவமனையாக மாற்றி அரசியல் பண்ணுச்சு. சென்னையில் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் தான் தொடங்கி வச்சோம். கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்போ நான் துணை முதலமைச்சராக இருந்தேன். நானே ஜப்பான் நாட்டுக்கு போய் அங்கே நிதி உதவியை பெற்று அதன் மூலமாகத்தான் மத்திய அரசினுடைய உதவியை பெற்று அதை நாம் தொடங்கி வச்சோம். அன்னைக்கு அந்த எதிர்த்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ அதை எதிர்த்தாங்க, மெட்ரோ தேவையில்லை என்று வெளிப்படையாகவே சொன்னாங்க. பின்னர் அதை திறப்பு விடாத போது தன்னுடைய பேரை பொறிச்சுக்கிட்டு கல்வெட்டையும் திறந்து வச்சாங்க. அதே மாதிரி பேரை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம், ஆக அந்த நூலகத்தை திமுக ஆட்சியில் தான் கலைஞர் முதலமைச்சராக இருந்தவர் தான் கட்டி திறந்து வச்சார். ஆனால் ஆட்சி அதிமுக வந்ததுக்கு பிறகு அதை பாழ்படுத்தணும்னு அதை எப்படிலாம் சீகரிச்சாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு மன்றத்துக்கு போய் வாதாடி போராடி அதை நிலைநாட்டி இருக்கிறோம். இப்படியே சொல்லிட்டு போனால் இந்த பட்டியலின்னு நின்று போவோம். இந்த வரலாறுகள்லாம் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். அதே மாதிரி அம்மா பேரில் உணவகம், அதை மூடிடுவாங்க மூடிடுவாங்கன்னு திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரமே பண்ணாங்க ஆட்சிக்கு வந்த உடனே. அதை இது வரைக்கும் மூடலை, அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னொன்று சொல்லணும்னா, பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்க அந்த புத்தக பையிலுக்கு பாருங்கள், அந்த புத்தக பையில் அவங்க ஆட்சியில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் படமும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி படம் போட்டு அன்றைக்கு மாணவர்கள்லாம் கொடுத்தாங்க. அதில் நம்ம ஆட்சிக்கு வந்த நேரத்தில் கொஞ்சம் மீந்து போயிருந்தது. அதை மீந்து போன நேரத்தில் அரசு அதிகாரிகள் எல்லாம் என்னிடத்தில் வந்து கேட்டாங்க, இதை மாற்றிடலாம், இது ஏன்னா ஏற்கனவே இந்த முதலமைச்சர் படம் இருக்குது, எனவே உங்கள் படத்தை போடுறோம் அப்படிலாம் சொன்னான். யார் படமும் போட வேண்டாம், இருக்கிறத அப்படியே இருக்கட்டும், இதனால் பல கோடி ரூபாய் இழப்பு வரும், இதை மாற்றினீங்கன்னா அந்த இழப்பை அரசு ஏற்றுக்கொள்ளாது, எனவே அப்படியே இருக்கட்டும்னு சொன்னவன் தான் நான். ஏன்னா இதையெல்லாம் இந்த கேள்விகளை கேட்டிருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் பழனிசாமிக்கு நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதை வந்து வெளிப்படையாக அவர் சொன்னார்னா அதுக்கு உரிய விளக்கத்தை நம்மளால் சொல்ல முடியும். அதனால் விளக்கமாக அதுக்கு இப்போ பதில் சொல்ல முடியாது. இருந்தாலும் தமிழரை பிரதமராக ஆக்க போகிறேன்னு சொல்லுவது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்குது. மோடி மேலே என்ன கோபம்னு தெரியல. 2024 பாஜகவினுடைய பிரதம வேட்பாளராக தமிழர் வரணும் அப்படின்னு என்ன இருந்துச்சுன்னா, தமிழிசை இருக்கிறாங்க, முருகன் இருக்கார், ஒருவேளை உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை எதிர்ப்பதில் நாங்களும் மும்முரமாக இருக்கிறோம். ஆய்வில் இருக்கு. நான் சேலத்தில் நடந்த சேலூரர் கூட்டத்தில் தெளிவாக பேசியிருக்கிறேன். அதாவது பிஜேபி ஆட்சி இருந்தப்போ எந்த சிறப்பு திட்டமும் இந்த 9 வருஷத்தில் தமிழ்நாட்டுக்கு வரல. ஆனால் ஏற்கனவே காங்கிரஸோட கூட்டணி இருந்த திமுக, அப்போ ஆட்சியில் இருந்த மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த ஆட்சியில் என்னென்ன தனி சிறப்புகள் எல்லாம் திட்டங்களாக வந்துச்சு அப்படிங்கிறத பட்டியல் போட்டு நான் காட்டியிருக்கிறேன். அதை ஒருவேளை அவர் படித்து படிக்கலையா, இல்லை அதை படித்து அதை யாரும் எடுத்து சொல்லலையா அப்படிங்கிறது தான் எனக்கு சந்தேகம். பாஜகவுடைய 9 ஆண்டு ஆட்சியில் என்ன செஞ்சுருக்குன்னு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு எந்த பதிலும் கிடையாது. ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்
அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைச்சதை சொல்லணும்னா, சென்னைக்கு புதுசாக கிடைச்ச மெட்ரோ ரயில், அதே மாதிரி தமிழுக்கு செம்மொழி தகுதி, தமிழ் செம்மொழி உயராய்வு நிறுவனம், சேது சமுத்திர திட்டம், உரகடத்தில் தேசிய மோட்டார் வாகன சோதனை ஆராய்ச்சி மையம், தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம், சேலத்தில் புதிய ரயில்வே கோட்டம், சென்னை துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை, நெம்மேலியில் கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், ஒகேனக்கல்ல கூட்டு குடிநீர் திட்டம், சென்னைக்கு அருகில் கடல்சார் தேசிய பல்கலைக்கழகம், திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம், கரூர், ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய மூன்று இடங்களில் சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர் தொழில்நுட்ப ஜவுளி பூங்கா, இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் வந்தது. இதே போல் தமிழ்நாட்டுக்கு என்ன சிறப்புகளை கொண்டு வந்திருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய கேள்வி. எனவே எந்த திட்டத்துக்கும் தொடர்ச்சியாக நிதி ஒதுக்கீடு செய்வதை நான் கேட்கல. அனைத்து மாநிலத்திற்கும் செய்யப்படும் பொதுவான இடத்துல தமிழ்நாடு இருக்கப்பட்டு இருப்பதை, இணைக்கப்பட்டிருப்பதை பற்றி நான் கேட்கல. இன்றைக்கி ஜிஎஸ்டியில் ஒவ்வொரு மாநிலமும் நிதி கொடுத்துட்ருக்கு மத்திய அரசுக்கு, இது ஒன்றிய அரசுக்கு. ஆக இந்த ஜிஎஸ்டி நிதியை வந்து நாங்கள் வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக கொடுத்துருக்குறோம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு தான் இன்றைக்கி ஒன்றிய அரசு நிதி கொடுக்குறதுல ரொம்ப குறைவாக கொடுத்துக்கிட்டுருக்கு, மற்ற மாநிலங்களுக்கு தான் அதிகமாக கொடுத்துக்கிட்டுருக்கு. அதைத்தான் அடிப்படையாக வச்சு கேட்டேன். அதே மாதிரி மதுரையில் 1200 கோடி ரூபா மதிப்பில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தோன்னே அன்றைக்கி நிதியமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி அவர்கள் பாராளுமன்றத்திலே அதை உறுதி கொடுத்தார், அறிவித்தாங்க. அது என்னாச்சு, பிரதமர் வந்து அடிக்கல் நாட்டினார். அதுக்கப்புறம் பல முறை அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வந்தபோது கட்டிப்பு நடந்துருக்கு, 50% முடிஞ்சிருச்சு, 75% முடிஞ்சிருச்சு சொல்லிட்டு போனார். தவிர இது வரைக்கும் எந்த பணியும் அது நடத்தப்படவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதையெல்லாம் மூடி மறைத்து அவர் ஏதோ பேசிட்டு போயிருக்காரு. தவிர நான் கேட்ட கேள்விக்கு எதற்கும் பதில் தரல. அப்படி அதெல்லாம் வந்து அதெல்லாம் திட்டமிட்டு செய்யக்கூடிய பிரச்சாரங்கள். திமுக ஆட்சியில் இருந்தப்போ எய்ம்ஸ்னு ஒரு மருத்துவமனை அன்னைக்கு தேவையே படலை. ஏன்னா நம்முடைய மருத்துவ கட்டமைப்பு கிடந்து அதிக அளவில் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இதை அறிவித்தது யாரு? திமுக அறிவித்தது, அறிவித்தது மத்திய அரசு, அவங்க தான் செய்யணுது. ஆக இந்த கேள்வி அவர் கேட்பதே ஒரு பொறுப்புள்ள ஒரு உள்துறை அமைச்சருக்கு அழகல்ல. ரஃபேல் ஊழல் அதானி ஊழல் இன்னைக்கு இந்தியாவே தலை குனிஞ்சு நிற்குது. முதல்ல அதுக்கு பதில் சொல்லட்டும், அதுக்கு பதில் அதுக்கு பதில் சொல்லட்டும். முடியக்கூடிய நிலையில் இருக்கு, விரைவில் திறக்கப்படும்.